ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பக்கா கமர்ஷியல். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்பளாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கா கமர்ஷியல் 2022 நெட்ஃப்ளிக்ஸ் ஆஹா வீடியோஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவி. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கோபிச்சந்த், ராஷி, சத்யராஜ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான சத்யராஜ் ஒரு நேர்மையான ஜட்ஜாக இருக்காரு. அவர் ஒரு கேஸுக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்ததுனால தான் வேலையவே ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறாரு. அவரோட பையனான கோபிச்சந்த் அந்த ஜஸ்டிஸை கடைப்பிடிக்காம நீதிக்கு நேர்மையா இல்லாம பொய் சொல்லி வாதாடி நிறைய கேஸை ஃபேக்கா ஜெயிக்கிற ஒரே காரணத்தினால ஒரு மிகப்பெரிய கிரிமினலோட கேஸை எதிர்த்து அப்பா பையன் ரெண்டு பேருமே மாறி மாறி வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸ்ல யார் ஜெயிச்சாங்க, அந்த கிரிமினல் என்ன கிரைம் பண்ணா, அவனுக்கும் இவங்க ரெண்டு பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ட்ராஜடி என்ன, அப்பா பையனே மோதிக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக ஒரு ஆவரேஜான கோர்ட்ரூம் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவி ஸ்டைலில் தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவான மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் டீசெண்டாகவும் இருந்துச்சு, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது. சத்யராஜ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப் நாச்சுங்கிற அளவுக்கு தான் அவர் நல்லா நடிச்சிருப்பார். அதுவும் ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வில்லன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சத்யராஜோட கேரக்டரை ஒரு உமனைசர் மாதிரி காட்ட ட்ரை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த வில்லத்தனம் 90s இருந்த சத்யராஜை ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கோபிச்சந்த், ராஷிகனான்லாம் கொடுத்த ரோல ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் பண்ணிட்டு போயிட்டாங்க, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது. மோஷியலான மூவியில் ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இந்த மூவியில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஆவரேஜாக ஓகேவா டீசெண்டாக இருக்கு. ஒரு கமர்ஷியலான மூவியில் தேவையான 4 சாங், 4 ஃபைட் எல்லாமே இந்த மூவியில் இருந்தாலும் ஸ்டோரி அவ்வளோ இம்ப்ரெசிவாகவும் கேட்சியாகவும் இல்லை, சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்ன இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொமான்டிக்காக காமெடி ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் நரேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. செகண்ட் ஆஃப்ல தான் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கர போரிங்காகவும் லேக்காகவும் ஜப்பு மிட்டாயா இழுத்துட்டாங்க. சத்யராஜோட ரிவெஞ்ச்க்கு ஃப்ளாஷ்பேக்கில் ரீசன்ஸ் கொடுத்துருந்தாலும் கோபிச்சந்த் பண்ணுற ஹீரோயிசம்க்கு லாஜிக் இல்லாமல் போயிடுச்சு. சினிமா லிபர்ட்டியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், மியூசிக், சினிமோகிராஃபி எல்லாமே நீட்டாக சூப்பராக இம்ப்ரெசிவாக டீசெண்டாக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி தான் இந்த பக்கா கமர்ஷியல். தெலுங்கு வெர்ஷன் ஆஹா வீடியோஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ராபாக்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியோட ஸ்டோரியில் எதுவுமே புதுசாக இல்லைங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இன்டர்வலுக்கு அப்புறமே தான் படம் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஓவர் டிராமாட்டிக்கான சீன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஆஃப்ல ஏகப்பட்ட சீன்ஸ் ப்ரிடிக்டபிளாக இருந்துச்சு, அதையுமே அவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். ஐடியாலஜி நல்லா இருந்தாலும் நரேஷனில் இவங்க கோட்டை விட்டாங்கிறது கண்டிப்பாக இந்த மூவியோட கிளைமேக்ஸ் பக்கமும் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த பக்கா கமர்ஷியல் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் அடிச்சு என் கமெண்ட் பண்ணி, நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பேபே, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.